மந்திர கற்களை பெற்ற நான்கு நண்பர்களும் வெவ்வேறு திசையில் சென்று பூமியை காப்பதற்கான முயற்சியை ஆரம்பித்தனர். அக்னி மௌயி என்னும் கிராமத்துக்கு சென்றடைந்தான். எனக்கு கிடைத்திருக்கும் சக்தியை பயன்படுத்தி அனைவருக்கும் உதவ வேண்டும். ஆனால் பூ நம் திறனை வெளிப்படும் போது நமது சக்தி இன்னும் அதிகரிக்கும் என்று சொன்னது. அது எவ்வாறு அதிகரிக்கும், நாம் அதை எவ்வாறு கற்றுக்கொள்வோம், இங்கு முயற்சி செய்து பார்ப்போம். நெருக்கம் எப்போதும் போல் இந்த கட்டைகள் தீப்பட்டியது, ஆனால் எனக்குள் எந்த சக்தியும் அதிகரித்தது போல் தெரியவில்லையே. சரி, பார்ப்போம், பின்பு மறுபடியும் முயற்சி செய்வோம். நம் முயற்சியை கைவிடக்கூடாது. அக்னி முயற்சித்ததை எல்லாம் மரத்தில் மேலிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கான். இவனிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது, நம்மிடம் அது இருந்தால் நாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இவனை பின்தொடர்ந்து செல்வோம். அந்த மந்திர கல்லை இவனிடமிருந்து எப்படியாவது எடுக்க வேண்டும். அக்னி ஊருக்குள் சென்றான். அக்னியை பின்தொடர்ந்து இவனும் சென்றான். மிகவும் பசிக்கிறது, நான் முதலில் சாப்பிட வேண்டும். ஒரு உணவு கூடத்திற்கு சென்றான். சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும் ஐயா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சாப்பிடுவதற்கு எதையாவது சூடாக கொண்டு வாருங்கள். ஐயோ, எரிவாயு தீர்ந்துவிட்டதே, நான் எவ்வாறு உணவு தயாரித்து கொடுப்பேன்? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், எரிவாயு தீர்ந்துவிட்டது, இப்போது என்னால் உணவு செய்து தர முடியாது. பரவாயில்லை, என்னால் அடுப்பை எரிய வைக்க முடியும், அடுப்பு இங்குள்ளது. இதுதான் ஐயா எனது சக்தியை பயன்படுத்தி எரிய வைக்க முயற்சித்து பார்ப்போம். நெருப்பின் சக்தி அடுப்பு எரிந்தது. இதை எவ்வாறு செய்தீர்கள்? எரிவாயு இல்லாமல் அடுப்பு எரிகிறதே. நன்றி ஐயா. பின்பு அவள் உணவு தயாரித்து கொடுத்தாள். இதையெல்லாம் அந்த திருடன் பார்த்து கொண்டிருக்கிறான். இவனிடமிருந்து அந்த கல்லை எடுக்க வேண்டுமானால் இவன் தூங்க வேண்டும். நாம் இரவு வரை காத்திருப்போம். அக்னியும் உணவு சாப்பிட்டு கிளம்பினான். அக்னியை பின்தொடர்ந்து இவனும் சென்றான். அன்று இரவு திருடன் நினைத்தது போல் அக்னி உறங்கியதும் அந்த மந்திர கல்லை எடுத்து சென்றான். மறுநாள் காலை அக்னி எழுந்து பார்க்கும் போது அந்த கல்லை காணவில்லை. ஊருக்குள் சென்று தேட ஆரம்பித்தான். அந்த திருடனோ மந்திர கல்லை பயன்படுத்தி ஊரில் உள்ள மக்களிடம் கொள்ளை அடிக்க ஆரம்பித்தான். நீங்கள் எனக்கு பணம் தரவில்லை என்றால் நான் உங்கள் நிலம் வீடுகளை எரித்து விடுவேன். வேண்டாம் ஐயா, எங்களிடம் பணம் இல்லை. நெருப்பு சக்தி அங்கிருந்த வீடு எரிந்தது. வீட்டிற்குள் குழந்தை இருந்தது. அந்த சமயத்தில் அக்னி அங்கு வந்தான். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் நீ தானா? இப்போது அந்த கல் என்னுடையது. என்னிடமிருந்து திருடி வந்து இங்கு மக்களை கஷ்டப்படுத்துகிறாய். அந்த கல் என்னுடையது. இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயம் உள்ளது. அக்னி அங்கு பற்றி எரியும் தீயை தனக்குள் எடுக்க முயல்கிறான். நெருப்பு அணைந்தது. அந்த குழந்தையையும் காப்பாற்றினான். அக்னிக்கு ஏதோ ஒரு புது விதமான சக்தி அதிகரித்தது போல் தோன்றியது. அந்த மந்திர கல்லும் அக்னியிடம் வந்தது. நீ சொன்னது போல் எனக்குள் சக்தி அதிகரித்து விட்டதே. தனது சக்தியை வைத்த திருடனுக்கு தக்க தண்டனை அளித்தான்.
இவ்வாறு தீ பற்றி எரிந்த சமயத்தில் கை இங்கிருந்திருந்தால் உதவியாக இருந்திருக்கும் என்று எண்ணினான். இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ? ஐயா, ஒரு கொடிய விலங்கு காண்டோ காட்டு பகுதியை தாக்கி கொண்டிருக்கிறது. நான் சென்று பார்க்கிறேன். லா லா டிவி.